Windia Sports Store. Saibaba Colony, NSR Road, Lulakiriyan, Kali Padiyor Mangudal, Mali Nakamari. Happy Hearts offer other extra 10% Telebidian Pericum. Windia Sports Store, NSR Road, Saibaba Colony, Matrim Codissia Road, Kovai. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, சாய்பா காலனி என்எஸ்ஆர் ரோடு இருக்க விண்டியா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசருக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற ரன்னிங் ஷூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஷூ அப்படின்றத நம்ம லேஅவுட்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க இந்த வெக்டரக் ஷூலேருந்து அப்படி என்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது, இந்த வெக்டரக் ஷூ வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம், இந்த வெக்டரக் ஷூ வந்து எந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து உங்களுக்கு தாங்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷூவோட டிசைனு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்லீக்காக டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே இந்த டிசைன் நல்லாயிருக்கு. எப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஷூ தான். பட்ஜெட் ரேஞ்ச் ஷூவில் வந்து நம்ம பேசுகிறப்போ இந்த ஷூவில் வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் ரிவ்யூவாக நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து வெறும் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு வருஷமாக இந்த ஷூவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஷூ வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படின்றத பற்றி. ஃபஸ்ட்டு இந்த ஷூவோட மெட்டீரியல்ஸ், இந்த ஷூ வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஷூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெஷ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மேலே சிந்தட்டிக்கில் கிளாத் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன் மெஷ்ஷுக்கு மேலே கிளாத் கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பன் மெஷ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டு வந்து உங்களுக்கு படும் அப்படின்றதுனால உங்களுக்கு மேலே வந்து கிளாத் கொடுத்து அந்த டஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது மெஷ் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுனால ஏர் ஃப்ளோ உள்ளே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு சில ஷூலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளே எரியிற ஃபீல் இருக்கும், இல்லை உங்களுக்கு கால்லாம் வந்து ரொம்ப ஹீட்டான ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த ஷூவில் உங்களுக்கு வந்து மெஷ்ஷுக்கு மேலே கிளாத் கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்காது. முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபிங்கர் வர இடத்துல எல்லாம் வெறும் மெஷ் மட்டும் இருந்துச்சுனா சீக்கிரம் கிழிஞ்சிரும் அப்படின்றதுனால உங்களுக்கு மேலே சிந்தட்டிக் லெதர் கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக நிறைய ஷூஸில் பார்த்துருப்போம், இந்த இடத்துல முன்னாடி ஒரு ப்ரொடெக்டர் இருக்கும். இந்த ப்ரொடெக்டர் எதுக்குன்னா, நம்ம காலில் ஏதாவது படும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெயின் க்ரியேட் ஆகும். இந்த ப்ரொடெக்டர் இருக்கிறதுனால நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது இல்லை ஜாக் போகும்போதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கல்லுலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கரில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொடக்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷூவோட குஷனிங் டைப் பார்த்துடலாம். இந்த ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில், அதாவது ஆங்கிளில் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக உள்ளே வந்து ஃபோமில் வந்து உங்களுக்கு வந்து மெஷ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஒரு மெட்டீரியல் ஃபோம் வச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு மறுபடியும் வந்து மெஷ் மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இதோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஷூவை நாம் வேர் பண்ணும்போது எந்த இடத்துலையும் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் ஃபீல் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து ஈஸி ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷூ யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிளை வந்து வெளியே இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூ போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஈஸி ஸ்டாப் இருக்கிறதுனால நீங்கள் ஷூவை வேர் பண்ணும்போது இந்த ஈஸி ஸ்டாப் வந்து நீங்கள் புல் பண்ணி வேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஷூவோட அவுட்டர் மெட்டீரியல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரப்பர் அண்ட் டிபியு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ரப்பர் அண்ட் டிபியு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சோல் வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் இது வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கணும். அதனால தான் இதில் வந்து ரப்பர் அப்புறம் டிபியு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபோம் தான். இந்த ஃபுல்லி ஃபோம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குஷனிங் ஃபீல் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட குறையாது. இது ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிள் ஷூ அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பண்ணாலுமே ஷூ வந்து ஃப்ளெக்ஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஃபோமோட குவாலிட்டியும் வந்து ரொம்பவுமே நல்லதாக இருக்குது. நீங்கள் வந்து ரன்னிங்லாம் போகும்போது வந்து அந்த அதை அதிகமாக வந்து கால் மடங்குற இடத்துல உங்களுக்கு வந்து கட் ஆயிரும் அப்படின்ற பயமும் இதில் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு சோல் வந்து ரொம்பவுமே நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஷூ நல்லாயிருக்கும். இந்த ஷூ யூஸ் பண்ணும்போது, இல்லை இந்த ஷூ நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டு ரன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல், அதாவது நீங்கள் இந்த ஷூ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஃபீல் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு ப்ரீமியம் ஷூ யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஃப்ளாக்ஷிப் இல்லை இருக்க ஒரு ஷூ வாங்கி யூஸ் பண்ணுற ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏன் இந்த மாதிரி பேடல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு மல்டி யூட்டிலிட்டி ஷூ. அதே அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிம்மில் யூஸ் பண்ணலாம், ரன்னிங் போகலாம், ஜாகிங் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது நீங்கள் ஜிம்மில் யூஸ் பண்ணும்போது கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்லாம் ஒரு சிலர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு இந்த ஷூ வந்து எந்த இடத்துலையுமே டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் கொடுத்துறாது. நெக்ஸ்ட்டு, இந்த ஷூவோட வெயிட்டு, இந்த ஷூவோட வெயிட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுற மாதிரி தாங்க இருக்குது. ரொம்பவுமே வெயிட்டு கம்மி. ஒரு ஷூவோட வெயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 220 grams தான் வருது. இதோட வெயிட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம லைவில் செக் பண்ணிக்கலாம். 415 grams தான் இருக்குது ரெண்டு ஷூவுமே சேர்ந்து. இந்த ஷூவோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 8 சைஸ். இதை விட நீங்கள் 9 சைஸ் 10 சைஸ் போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகபட்சம் 450 grams தாண்டாது.
ஒரு ஷூவோட வெயிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 207 கிராம் தான் இருக்குது. 207 கிராம் அப்படின்றது காலில் வெறும் பேப்பரை கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த 415 கிராம் இது 8 சைஸ் ஷூ. நீங்கள் வந்து இன்னும் 9 சைஸ், 10 சைஸ், 11, 12 எது போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகபட்சம் 450 கிராம் தாண்டாது. அந்த மாதிரி ஷூஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட காலில் பேப்பரை கட்டின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரன்னிங் ஷூவே உங்களுக்கு வந்து ஒரு 250 கிராம்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஒரு இந்தியன் மேக், ஒரு பேசிக் ஷூ, ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கிறது, ஒரு 1000 ரூபீஸ்க்குள்ளே இருக்கிற ஷூ வந்து உங்களுக்கு வெறும் 415 கிராம் அப்படின்றது சன்பிலியூர். இந்த ஷூவோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உமன்ஸுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு யூஸ் பண்ணும் போது ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக வந்து வெயிட்ஸ் யூஸ் பண்ணும் வெயிட்டாக இருக்கிற ஷூஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போது, இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்காது. இந்த மாதிரி வெயிட் கம்மியான ஷூஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டும் இருக்கும். இந்த சோலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃபோமில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவுமே சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அதை உமன்ஸ் யூஸ் பண்ணும் போதும் சரி, இல்லை மென்ஸ் யூஸ் பண்ணும் போதும் சரி, உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு வந்து குஷனிங் ஃபீல் நல்லா கொடுக்கும். அடுத்து இந்த ஷூவோட யூசேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸு. இந்த ஷூவோட யூசேஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஷூ வந்து நீங்கள் வெட்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா ஷூ வந்து வெட்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து ஜாகிங் ரன்னிங்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷூ வந்து ரொம்பவுமே கம்ப்ரஸ் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மெஷ்ஷு, அப்புறம் மேலே வந்து சிந்தெட்டிக் கிளாத் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம ஈரத்தில் துணி பட்டுச்சு அப்படின்னா அந்த துணி ஒரு மாதிரி சுருங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷூ வந்து உங்களுக்கு சுருங்கிடும். உங்களுக்கு காலில் வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்ச ஃபீல் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஷூ வந்து வெட்டாக இருக்கும் போது யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஷூ ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஷூ வந்து அழுக்காயிடுச்சு, நான் வந்து இந்த ஷூ வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெட் கிளாத் வச்சு நீங்கள் வைப் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஷூ வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஃபைனலாக ஒரு 1000 ரூபீஸ் பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஷூ செலக்ட் பண்ணும் ஒரு ப்ரீமியம் ஃபீல், அதாவது யூஸ் பண்ணுற எனக்கு வந்து ப்ரீமியம் ஃபீல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ வந்து எங்களோட சஜஷனாக இருக்கும். நீங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம ஸ்டோரில் மேக்ஸிமம் பீப்புள் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஷூ தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாடல் வந்து அவ்வளோ ப்ரிஃபரபுள்னா இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான், இந்த ஷூ வந்து அவ்வளோ லைட் வெயிட், அவ்வளோ ப்ரீமியம் ஃபீல். ஈவன் இந்த ஷூ யூஸ் பண்ணி எங்கள் ஸ்டாஃப்ஸே நிறைய பேர் வந்து ஜிம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஜாகிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைக்கிளிங்கு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துலையுமே இந்த ஷூ வந்து எங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் கொடுத்ததில்லை. எல்லா இடத்துலையுமே இந்த ஷூ வந்து எங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்திருக்கு. இப்போது நாம் ரிவ்யூ பண்ணால் இல்லை என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் இந்த ஷூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஷூ வந்து நீங்கள் பை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஸ்டோரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ரெண்டு ஸ்டோரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு இமேஜை ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுறது மூலியமாகவோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம ஸ்டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து தண்ணீர்பந்தல் கொடிசியா ரோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு. நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஸ்டோரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நாங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். விண்டியா ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் விண்டியா. தேங்க்யூ.